வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு எஸ்ஆர்வி டிவிஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் எஸ்ஆர்வி டிவிஸ். இன்றைக்கி நம்ம வந்து இன்ஃபிக்ஸ் S5 லைட் அப்படிங்கிற ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் சீரிஸ் ஃபோன். அவங்க வந்து ஒரு கம்மியான ப்ரைஸுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல, எதனாலனா நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதை எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது இந்த ஃபோன் இன்ஃபிக்ஸ் S5 லைட், இது தான் நம்ம வந்து இன்ஃபிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நான் ரிவ்யூ பண்ணுற ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து நிறைய ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணல, இப்போ வந்து ரீசெண்டாக இந்த ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் சீரிஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்துருவோம், ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8000 ரூபாய்னால ஸோ நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் வந்து இருக்கிற மூணு முக்கியமான விஷயங்கள் பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோன்லையும் கம்பேர் பண்ணும்போது அதோட கேமரா நல்லாயிருக்கா, டிஸ்பிளே நல்லாயிருக்கா, பேட்டரி நல்லாயிருக்கான் தான் நம்ம மெயினாக பார்ப்போம். ஸோ நம்ம கேமராலேருந்து ஆரம்பிப்போம். கேமரா பார்த்திங்கன்னா மூணு கேமரா இருக்குது, ஃப்ரண்டில் ஒன்று, ரியரில் ரெண்டு. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 16 மெகா பிக்சல் F2.2 அப்பச்சரோட நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான கேமரா அப்படின்னு சொல்லலாம் பட்ஜெட் சீரிஸில். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 16 மெகா பிக்சல் F1.8 அப்பச்சரோட இருக்குது. இன்னொரு கேமரா பார்த்திங்கன்னா 2 மெகா பிக்சல் கேமரா. இந்த கேமரா வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த டவுன் சைடும் நம்மளுக்கு தெரியல. ஸோ யூஸ் பண்ணி பார்த்து கேமரா டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை, ஏன்னா வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன்னால நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேட்டரியும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 4000 mAh சும்மா இல்லை. டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் இது மிகப்பெரிய டவுன் சைடு இருக்குது. இது வந்து ஒரு 720p டிஸ்பிளே. ஸோ ஆப்வியஸாக ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபுல் HD டிஸ்பிளே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 720p டிஸ்பிளே வந்து யாரும் யூஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. அதனால தான் ஒரு டவுன் சைடு அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். எனக்கும் சுத்தமாக பிடிக்காது. இப்போ டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நாச் எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இதில் வந்து ஹோல் பஞ்ச் டிசைன் வந்து வச்சிருக்காங்க. சாம்சங் கொண்டு வந்து அதே ஹோல் பஞ்ச் டிசைன். டாப் லெஃப்டில் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ஹோல் பஞ்ச் டிசைன் மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபோன் ஓவராலாக பார்க்க ஒரு நல்லாவே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இன்னும் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். ப்ராசஸர் தான் எனக்கும் பிடிக்கல. ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீலியோடெக் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் கிடையாது பட்ஜெட் சீரிஸ்னால. இதில் வந்து மீடியா டெக் ஹீலியோ P22 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது P22. இந்த ப்ராசஸர் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்காது. ஹீலியோடெக்லேருந்து எந்த ப்ராசஸருமே எனக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து அது வந்து ஸ்லோவாக இருக்கும், டீக்ரேட் ஆகும், அப்புறம் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் நிறையா இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ஃபோன், அதனால தான் சொல்கிறேன். அதனால் இந்த ஃபோனும் நான் வந்து ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ப்ராசஸர்னு இல்லை, ப்ராசஸர் டிஸ்பிளே ஓவராலாக சொன்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ 10000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயே நல்ல ஃபோன்ஸ் இருக்குது, ரெட்மியில் வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் தாராளமாக. கொஞ்சம் ஒரு 2000 ரூபாய் பட்ஜெட்னால நீங்கள் வந்து ஒரு ஃபோனை வாங்கிட்டு அதை வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களை வச்சிடும். ஸோ பார்த்து வாங்குங்க. இந்த ஃபோன் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் அவ்வளோதான். ஸோ ப்ரைஸ் சொல்லியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அதோட வேரியன்ட் நம்ம வந்து சொல்ல மறந்துட்டோம். இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 64 GB ஸ்டோரேஜும் 4 GB ரேமோட வருது, டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து ரெண்டே ரெண்டு டவுன் சைடு தான் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து டிஸ்பிளே சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸர் சரியில்லை. இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க வந்து கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இந்த ஃபோன் வந்து செல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தான், நன்றி.